படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், ஆர்கியாலஜி கான்செப்டை பேஸ் பண்ணி இது வரைக்கும் எந்த மூவியும் பெருசாக எடுத்ததில்லை. அந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கு. அதுக்கு மேலே வந்துட்டு அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த விஎஃப்எக்ஸ் நல்லாயிருக்கு மூவியில். சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, ஆன்மீகம் அறிவு ஒன்று அப்படிங்கிற தலைப்பில் மாற்றாக அவங்க கொண்டு போகிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் பாரம்பரிய செயல்களும் வெளிநாட்டில் கருத்தை கொண்டு போய் அது செயல்முறை செய்து இல்லாத காரணத்துக்காக இங்கே பாதுகாக்கக்கூடிய தன்மையில் அந்த படத்தை விளக்கிறாங்க. எனக்கு எப்படா இன்னொரு டைம் இந்த படத்தை பார்க்காம போல் இருக்குமா? மியூசிக் இளையராஜா அவர் 50வது ஆண்டு அவர் தான் ஃபேமஸான ஆண்டு. அவரை பற்றி நமக்கு தெரியாது, உலகமே தெரியும். படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு. ஆன்மீகம் அறிவுகளும் ஒன்றுதான்னு வந்து சினிமாவில் சொல்லியிருக்காங்க. பெருமாள் சம்பந்தப்பட்ட படம், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூவி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக பிடிக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளோட ஹியூமன் அறிவால் கடவுளில் புரிஞ்சிக்க முடியாது. அதுதான் இந்த மூவியும் சொல்ல வருது. கே.எஸ். ரவிக்குமார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த சீனுக்கு வராரோ அது வரையும் மக்கள் எப்பவுமே வெளியே வந்து எழுந்து போக மாட்டாங்க தியேட்டரை விட்டு. கே.எஸ்.க்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு அவரோட நான் எல்லாருமே வந்து பார்க்கலாம் சார். இதுக்கு யாருமே வரக்கூடாது அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே வந்து பாருங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்த்தா தான், மற்றும் குழந்தைகளோட பார்த்தா தான் வடங்கட சந்ததிக்கு மிக சிறப்பாக ஃபேமிலியோட பார்க்க முடியும். அதுவும் தரும்புரியில் வந்து இந்த பெருமாள் சிலையை காமிச்சது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்களோட குலதெய்வம் இது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.